20,000 இருக்க பெஸ்ட் கேமிங் மொபைல் ஃபோன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக பேசாமல் கேமிங் கேட்டாப்பில் நச்சுன்னு ஒரு மூணே மூணு மொபைல் ஃபோன் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்குது போகோ X6. இந்த மொபைல் ஃபோனில் 120Hz ஆம்ரோய்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 5100mAh பேட்டரி இருக்குது, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 2 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. 20,000 இது ஓரளவுக்கு நல்ல ப்ராசர்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன் கரெக்டாக 18,000 கிடைக்குது. பேங்க் ஆஃபர்லாம் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 18,000 பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மொபைல் ஃபோன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் ஃபோன் தான். கேமிங்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 64 MP ஓஎஸ் சப்போர்ட் உள்ள கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், ரொம்ப சூப்பராகலாம் இருக்காது. ஆனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு 20,000 விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் ஃபோன் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேட்டரியுமே கொஞ்சம் ட்ரைன் ஆகிற இஷ்யூ இந்த மொபைல் ஃபோனில் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த மொபைல் ஃபோன் நான் தேர்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்குது நத்திங் ஃபோன் 2A. இந்த மொபைல் ஃபோன் 20,000 கொஞ்சம் பிரைஸ் அதிகம். இதை ஏன் நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். இந்த மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த மொபைல் ஃபோன் ஒரு பெஸ்டான ஒரு மொபைல் ஃபோன் தான். அதில் எந்த மைனஸும் சொல்ல முடியாது. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போது 21,000-22,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது. பேங்க் ஆஃபர்லாம் போட்டால் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களால் 1,000-2,000 எக்ஸ்ட்ரா போட முடியும்னா இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த மொபைல் ஃபோன் நான் செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். பிரைஸ் தான் இந்த மொபைலுக்கான ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி டிசைன் ரொம்ப நல்லா இருக்க போது. 120Hz ஆம்ரோய்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டைமண்ட் சீட் 7200 Pro அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனோட ஹானஸ்டான ரிவ்யூ கூட நம்ம சேனலில் இருக்குது. ஐ பட்டனில் வேணால் கொடுக்குறேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கேமரா பர்ஃபார்மன்ஸுமே இந்த மொபைல் ஃபோனில் நல்லா இருக்குது. உங்களுக்கு 1200 எக்ஸ்ட்ரா போடணும், எனக்கு கேமிங் நல்லா இருக்கணும், கேமராவும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது IQ EZ9. 20,000 இந்த மொபைல் ஃபோன் தான் பெஸ்ட் கேமிங் மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இதுலேயும் டைமென்ஷன் 7200 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நத்திங் ஃபோனோடவே இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா IQ பொறுத்த வரைக்கும் கேமிங்கில் ஓரளவு கொஞ்சம் ஆப்டிமைஸாக பண்ணியிருப்பாங்க. அதனால் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் IQ மொபைல் ஃபோன் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைல் ஃபோன் கரெக்டாக 20,000 பிரைஸ் ரேஞ்சிலே கிடைக்குது. டைமென்ஷன் 7200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 120Hz ஆம்ரோய்டு டிஸ்பிளே கிடைக்குது. 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இதில் இருக்குது. 50 MP ஓஎஸ் சப்போர்ட் உள்ள கேமராவுமே கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யுது. அல்ட்ரா வீடு கொடுக்கல, வெறும் உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 MP மட்டும் தான் கிடைக்கும் போது இது மட்டும் தான் இந்த மொபைல் ஃபோனில் இருக்க ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். மற்றபடி 20,000 இந்த மொபைல் ஃபோன் தான் கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்ல மொபைல் ஃபோன் சொல்ல முடியும். நத்திங்கை கம்பேர் பண்ணும்போது கேமிங்க்கு இந்த மொபைல் ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு கேமிங் கேமரா இந்த ரெண்டுமே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நத்திங்கோட ஃபோன் 2A ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் 1,000-2,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. OnePlus Nord 3 இது பார்த்தீங்கன்னா சில டைம் மட்டும் 20,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் அன்அவைலபிளாக இருக்குது, சேலே இல்லை. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணல. அந்த மொபைல் ஃபோன் அடிக்கடி கொஞ்சம் வாங்குறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அது 20,000 கிடச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் IQ EZ9 ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி நத்திங் ஃபோன் 2A ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் OnePlus Nord CE 4 இப்போ ரீசெண்டாக பிரைம் டே ஆஃபர் வரப்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிரைம் டேயில் வெயிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்றதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான சாய்ஸ் சொல்லுவேன். OnePlus Nord CE 4 வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன பிரைஸ் மொபைல் தேவைப்படுது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் நான் ஃபைடெக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.